நேற்று தலைவர் ரஜினிகாந்த் பத்திரிகையாளரிடம் பேசியது 2-2 நிமிடம் தான். ஆனால் அவர் பேசியதற்கு பஞ்சாயத்து இன்னமும் ஊடகங்களிலும் அரசியல்வாதிகளும் நடத்திட்டு வராங்க. நேற்று ஒரு பத்திரிகைக்காரங்க தலைவர்கிட்ட பாஜக தேர்தல் அறிக்கையில் நதிநீர் ஆணையம் அமைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு தான் இது வரவேற்கத்தக்க அறிக்கை. ஒருவேளை பாஜக மத்தியில் மீண்டும் ஆட்சி அமைத்தாங்கன்னா நதிகளை முதல்ல இணைக்க வேண்டும், நதிகளை இணைச்சா நாட்டில் உள்ள வறுமை பாதியாக குறைஞ்சிடும் அப்படின்னு அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தார். இத்தனைக்கும் நேற்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் என்னுடைய தேர்தல் நிலைப்பாட்டில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, எந்த கட்சிக்கு ஆதரவும் கிடையாது என்பதை தெளிவாக வந்து சொல்லியிருந்தாரு. ஆனால் இந்த ஊடகங்களும் அரசியல்வாதிகளும் எப்படியெல்லாம் திரித்து சொல்ல முடியுமோ அப்படியெல்லாம் அவர் சொன்னதை திரித்து சொல்லிட்டு வராங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க ரஜினி RSS பின்னணியை சேர்ந்தவர்னு சொல்கிறாங்க. மீடியாக்களில் ரஜினிகாந்த் பாஜகவிற்கு ஆதரவுன்னு ஒளிபரப்புறாங்க. அதிமுக பாஜக கூட்டணி கட்சிக்காரங்க ரஜினி எங்களுக்கு தான் ஆதரவுன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு வராங்க. அப்போது ரஜினி நேற்று பத்திரிகையாளர்கிட்ட சொன்னது நமக்கு மட்டும்தான் தெளிவாக புரியுதா, இந்த அரசியல்வாதிகளுக்கும் ஊடகங்களுக்கும் இது கூட புரிஞ்சுக்க முடியலையா அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே வந்து எழுது. அதுவும் ஒரு சில அரசியல் அறிவாளிங்க ரஜினியை விமர்சிக்கணும் என்பதற்காகவே நதிகள் இணைப்பை பற்றி ரஜினிக்கு ஒன்றுமே தெரியாமல் பேசுகிறாரு, நதிகள் அதன் போக்கில் தான் பாயணும், அதனால் நதிகள் இணைப்பு என்பது இயற்கைக்கு முரணானது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்கிற கட்சிக்காரங்களோட இந்த நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையை பார்த்தோம்னா இவங்க அறிக்கையிலையும் நதிநீர் இணைக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா ரஜினி எது பேசினாலும் அவர் பேசுறத ஆதரிச்சோ அல்லது எதிர்த்தோ அரசியல் லாபம் பார்க்கணும் அப்படின்பது இன்னைக்கு உள்ள அனைத்து கட்சிகளுமே வந்து முயற்சி பண்ணிட்டு வர்றது தெளிவாக வந்து தெரியுது. அதுவும் நதிநீர் இணைப்பு இயற்கைக்கு முரணானது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தகுதி வேண்டாமா? இயற்கைக்கு முரணான அனைத்து வேலைகளையும் செய்தது இன்னமும் செய்துட்டு இருப்பது இந்த அரசியல் கட்சிகள் தான். உதாரணத்திற்கு ஆற்று மணல் கொள்ளை, ஏரிகள், குளங்கள், மலைகள் மற்றும் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலங்கள் எல்லாத்தையும் பட்டா போட்டு விட்டுறது இந்த அரசியல் கட்சிக்காரங்க தான். அதே மாதிரி நிலத்தடி நீரை பாதிக்கிற, காற்றை மாசுபடுத்துகிற கெமிக்கல் ஃபேக்டரிகளுக்கு அப்ரூவ் கொடுத்ததும் இவங்க தான். இப்படி இயற்கைக்கு முரணான விஷயங்களை செய்தது எல்லாமே இவங்க. ஆனால் ரஜினி நதிநீர் இணைப்பு என்று சொன்னால் மட்டும் நதிநீர் இணைப்பு இயற்கைக்கு முரணானது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறதையும் நம்புவதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இதைத்தான் ஏமாறுபவர்கள் இருக்கும் வரைக்கும் ஏமாற்றுபவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் என்ற பழமொழியில் சொல்லியிருந்தாங்க. இந்த பழமொழி நம்மூர் மக்களுக்கும் நம்முடைய அரசியல்வாதிகளுக்கும் கச்சிதமாக பொருந்தது. அதனால் அடுத்த தமிழக சட்டமன்ற தேர்தல் வர்ற வரைக்கும் வாழ்க தமிழக அரசியல் கட்சிகள், வளர்க தமிழக அரசியல்வாதிகளின் குடும்பங்கள். நன்றி.